ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பள்ளி கல்லூரியில் வந்து திறக்கலாமா இல்லாத தேதியை வந்து ஒத்திவைக்கலாமான்ட்டு அவசர ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஆலோசனை வந்து என்ன ஸ்டேட்டஸில் போய்ட்டு அந்த ஆலோசனையில் வந்து என்ன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆல்ரெடி 9 முதல் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் செப்டம்பர் 1 முதல் பள்ளி கல்லூரியில் வந்து திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வந்து முன்ன எதுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனா வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான். பட் இது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்போ அண்டை மாநிலங்களில் வந்து கொரோனா கேசஸ் வந்து எவியாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனாலே இப்போ தமிழ்நாட்டில் வந்து பள்ளி கல்லூரியில் வந்து திறந்தால் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களா? ஸோ இதனாலே இப்போ பள்ளி கல்லூரியில் வந்து திறக்கும் தேதி வந்து ஒத்திவைக்கலாமா அப்படின்ட்டு வந்து இப்போ ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஆலோசனையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்ன சொல்லிங்கிறாங்கன்னா, வெளி மாநிலங்களில் இருந்து வரும் மாணவர்கள் வேணால் ஆன்லைன் கிளாஸ் தொடரலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லையோர மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மாவட்டங்களில் வேணால் ஆன்லைன் கிளாஸ் மூலிமா வகுப்புகளை வந்து நடத்தலான்ட்டு அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து முன்னெச்சரித்தான் சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரியில் வந்து திறக்கலாமா இல்லை தேதியை வந்து ஒத்திக்கலாமா அப்படின்ற வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டாவும் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்றைக்கி மாலையில் வந்து வெளியிடத்தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மருத்துவ வல்லுநர்களும் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் இந்த கொரோனா மூணாவதில் வந்து உச்சகட்டத்தோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த கொரோனா மூணாவதில் வந்து குழந்தைங்களை தான் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த ஆலோசனை வந்து பண்ணிக்கிட்டாவும் இந்த ஆலோசனையில் வந்து முக்கியமான முடிவுகள் வந்து இந்த மாலைக்குள்ளே வெளியிட்டாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் வந்து இந்த செப்டம்பர் 1 முதல் திறப்பாங்களா இல்லை தேதி வந்து ஒத்தி வைப்பாங்களான்னு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து வந்தவொடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது ஸ்கூல் காலேஜ் வந்து இந்த டைமில் வந்து தரகத்து நல்லதாக கெட்டதான்ட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.